வெறும் ₹1.50 முதல் ₹300 வரை கிட்டத்தட்ட 25 டிஃபரண்ட் வெரைட்டியான மாஸ்க் திருப்பூர்ல இருந்து manufactured காஸ்ட்க்கு வேணுமா கீழ இருக்க நம்பரை कांटेक्ट பண்ணுங்க அன்பானவர்களுக்கு வணக்கம் நான் உங்க பாஸ்கரன் பேசுறேன் புதிய கல்வி கொள்கையும் புரட்சிகர பிராடுகளும் உண்மை என்ன நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க மத்திய அரசு ஏதாவது ஒரு திட்டத்தை அறிவிச்சாலோ இல்ல கொண்டு வந்தாலோ இல்ல புதிய கல்வி கொள்கை போன்ற ஒரு பெரிய மாற்றத்தை இந்தியா முழுக்க ஏற்படுத்தினாலோ முதல்ல அதிகமாக கதறக்கூடிய ஆட்கள் எங்க இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்க தமிழகத்துல தான் இருக்காங்க மற்ற மாநிலங்களை எடுத்து பாருங்க அந்த அளவுக்கு கதறல் சத்தம் கேட்காது பட் இங்க மட்டும்தான் விதவிதமா வித்தியாச வித்தியாசமா கதறுவாங்க ஐயோ அம்மா ஆத்தா தாத்தா பாட்டி குள்ளு தாத்தா குள்ளு பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 15 தலைமுறையை தோண்டி 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 கதறிட்டு இருப்பாங்க ஏம்பா வாப்பா எங்க ஏம்பா அப்படி கதற மத்திய அரசு இந்த திட்டத்தை அறிவிச்சு அரை மணி நேரம் தான் ஆகுது ஏறத்தாழ 150 பக்கத்துக்கு விளக்கம் வர கொடுத்துருக்காங்க நீ மொத்த பக்கத்தையும் படிச்சிட்டியா மொத்தமும் தெரிஞ்சுக்கிட்டியா அப்படின்னு கேட்டா நானாவது 150 பக்கத்தை படிக்கிறதாவது எங்களுக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லை சார் மத்திய அரசு என்ன சொன்னாலும் என்ன திட்டத்தை கொண்டு வந்தாலும் நாங்கள் எதுக்கணும் சார் அப்படி எதிர்த்தா மட்டும்தான் எங்களுக்கு 200 ரூபா பேட்டா கிடைக்கும் சார் 200 ரூபா துட்டு கொடுப்பாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மக்களை ஏமாற்றக்கூடிய வேலைகளில் சில எதிர்கட்சிகள் தொடர்ந்து ஈடுபட்டு இருக்காங்க அதுலேயும் குறிப்பாக மும்மொழி கல்வி கொள்கையை எதுக்குறோம் அப்படின்ற பேரில் இங்கே இருக்கக்கூடிய பாமர மக்களை சுத்தமாக ஏமாத்துறாங்க அது வடிகட்டிய பொய் அப்படின்னு கூட உங்களுக்கு சொல்லலாம் அதுலேயும் குறிப்பா இவங்க கதறக்கூடிய இந்த கதறல்களை கேட்கும் போது எனக்கு என்னுடைய பழைய வீடியோ தான் ஞாபகம் வருது ஓ பழைய வீடியோ பிளாஷ்பேக்னா மேலே தானே பார்க்கணும் சரி மேலே பார்ப்போம் ஐயோ இந்து திணிக்கிறாங்கடா இந்து திணிக்கிறாங்க வாங்கடா தமிழ் அழிக்கிறாங்க ஐயோ அழிக்கிறாங்களே தமிழ நீ வாங்கடா நீ வா நீ வா நீ போய் நீ போய் தீ குளிப்போ நீ போய் தீ குளிட்டே நீ ரெண்டு போய் ரயில் போடுங்கடா போடா இந்தி திணிக்கிறாங்கடா தமிழ் அழிக்கிறாங்கடா போகடா தலைவா தமிழ் மேல இவ்வளவு உயிரே வச்சிருக்கே தலைவா உடுக்காக இந்த வட்டு தலைவா உடுக்காக உயிரே கொடுப்ப தலைவா உடுக்காக உயிரே கொடுப்ப உயிர் இருக்கும் வரை என்னுடைய இதயம் துடிக்கும் வரை என்னுடைய கண்கள் விழிக்கும் வரை என்னுடைய மூக்கு சுவாசிக்கும் வரை என்னுடைய மகன் என்னுடைய பேரன் என்னுடைய பேத்திகள் என்னுடைய கொள்ளு பேத்திகள் அதுக்கும் பிறகு வரும் கொள்ளு பேத்திகளை தவிர வேற யாரையும் இங்கு நான் இந்தி படிக்க விட மாட்டேன் ஏனென்றால் நான் தமிழை நேசிக்கிறேன் ஏனென்றால் நான் தமிழை நேசிக்கிறேன் ஏனென்றால் நான் தமிழை நேசிக்கிறேன் அதுதான் தலைவா உன் பேர உன் பேத்தி உன் கொள்ளு பேத்தி இவங்க மட்டும் ஹிந்தி படிக்கணும்னு சொல்றீங்க அப்ப நாங்க படிக்க கூடாதா தலைவா நீங்க படிச்ச தமிழ் அழியாத தலைவா பைத்தியக்காரா நீ ஹிந்தி படிச்ச காட்ட போற என் பையன் படிச்சானா நான் வந்து இப்போ எலக்ஷன் அரசியல் வாழ்க்கையில இருந்து விலக போறேன் ஓய்வு எடுக்க போறேன் என் பையனை கூட்டு வந்து எம்பி சீட் வாங்கி கொடுத்து அவனை ஜெயிக்க வச்சு டெல்லிக்கு அனுப்புவா அங்க போய் ஹிந்தி பேசுவான் நீ என்னத்தை கேட்டு காட்ட போற போ போய் தீ குளி போண்டாய போ போய் தீ குளி இங்க பாத்தீங்க இல்லீங்களா இதே போன்ற ஒரு சூழல் தான் இப்ப வரைக்கும் தமிழகத்துல வந்து இருந்துட்டு இருக்கு இவங்க என்னதான் பொய் சொன்னாலும் அது அப்படியே நம்பக்கூடிய ஒரு பக்குவத்தில் தான் இங்க இருக்கக்கூடிய மக்களும் இருந்துட்டு இருக்காங்க இந்த காணொலியில இவங்க சொல்லக்கூடிய இந்த புதிய கல்விக் கொள்கையில இந்த மாதிரி எல்லாம் மத்திய அரசு மக்களை ஏமாத்துறாங்க இதெல்லாம் பண்ணா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கதறாங்க இல்லைங்களா இவங்க கதறக்கூடிய விஷயத்திற்கான சரியான விளக்கத்தை நான் உங்ககிட்ட சொல்ல போறேன் முடிஞ்ச வரைக்கும் இந்த காணொலியை பாமர மக்கள் கிட்ட கொண்டு போய் சேருங்க அதாவது இவங்க கதறாங்க இல்லைங்களா இவங்க கதறக்கூடிய விஷயமும் உண்மை என்ன அப்படின்றத நான் தெல்ல தெளிவா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் பயங்கரமா கதறாங்க மக்களை ஏமாத்துறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா மூன்றாவது ஐந்தாவது எட்டாவது படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு பொது தேர்வு பப்ளிக் எக்ஸாம் அது எப்படி மூணாவது படிக்கக்கூடிய பையன் கிட்ட போயிட்டு பப்ளிக் எக்ஸாம் வச்சா அவனுடைய மனநிலை என்ன ஆகும் அவன் மென்டலா டார்ச்சர் ஆயிடுவான் அவன் பயந்துருவான் அவன் ஓடிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா உருட்டுறாங்க ஏங்க மூணாவது படிக்கக்கூடிய பையன் கிட்ட போயிட்டு என்ன கொஸ்டினை இவங்க கேட்டு போறாங்க என் பொது தேர்வுல என்னென்ன விஷயங்களை வந்து இவங்க கேட்டு போறாங்க அதாவது புதிய கல்விக் கொள்கையில என்னத்தை மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு நல்லா தெரிஞ்சுக்கங்க இந்த கதறக்கூடிய ஆட்கள் அவங்க சொல்லியிருக்கக்கூடியது மூன்றாவது ஐந்தாவது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எக்ஸாம் இந்த மாதிரியான எக்ஸாம் வைக்கும் போது அவங்களுடைய கல்வி தரம் அவங்களுக்கு எந்த அளவுக்கு கல்வி சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு அந்த பள்ளியினுடைய தரம் எப்படி இருக்கு அதில் வேலை பார்க்கக்கூடிய டீச்சர்களுடைய திறன் அவங்களுடைய அந்த திறமை எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத ஆராய்வதற்காக தான் இந்த தேர்வு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க நீங்களே தெரியும்
இங்க இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு வந்து மாணவர்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றோம். அதுலயும் குறிப்பா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல 90% வந்து தேர்ச்சி காட்டுவாங்க, இன்னொரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல 50% கூட தேர்ச்சி காட்ட மாட்டாங்க. இப்படி இருக்கும்போது உண்மையாக எந்த ஸ்கூலுடைய தரம் எவ்வளவு இருக்கு, அதுல வேலை பார்க்கக்கூடிய டீச்சர்ஸுடைய தரம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இந்த மாதிரியான எக்ஸாம் வைக்கும் போதுதான் கண்டுபிடிக்க முடியும். அதனால மூணாவது படிக்கக்கூடிய பையனுக்கு போயிட்டு மன அழுத்தத்தை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதெல்லாம் வடிக்கட்டின ஒரு பொய். முட்டாவதா இவங்க என்ன சொல்லி கதறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிக்ஸ்த் கிளாஸ் முடிச்சுட்டு செவன்த் போறாங்க இல்லைங்களா, ஆறாம் வகுப்பு முடிச்சுட்டு ஏழாவதுக்கு போகும்போது வருஷத்திற்கு 10 நாள் வொக்கேஷனல் கோர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது தொழிற்கல்வி, ஒரு தொழில் செய்யக்கூடிய இடத்துக்கு நேரடியாக மாணவர்களை கொண்டு போயிட்டு விட்டு ஒரு 10 நாள் அவங்க எப்படி தொழில் செய்கிறாங்க, குறிப்பாக ஒரு பெயிண்ட் அடிக்கக்கூடிய இடத்துல போயிட்டு பெயிண்ட் எந்த அளவுக்கு அவங்க மிக்ஸ் பண்ணுறாங்க, எப்படி அடிக்கிறாங்க, இல்லை ஒரு கார்பன் வேலை செய்யக்கூடிய இடத்துக்கு கொண்டு போயிட்டு மரத்தை எப்படி அவங்க கட் பண்ணுறாங்க, ஒரு டோர் எப்படி செய்கிறாங்க, ஒரு ஜன்னல் எப்படி செய்கிறாங்க, ஒரு மெக்கானிக்கல் ஷாப்பை கொண்டு போயிட்டு அவங்க எப்படி வண்டியை வந்து ரெடி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாகவே மாணவர்கள் கற்றுக்கொள்வதற்கான ஒரு வழி. இதை வந்து இவங்க என்ன சொல்லி கதறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, குலத்தொழில் குலக்கல்வியை மறுபடியும் இவங்க குலக்கல்வியை வந்து ஆதரிக்கிற மாதிரி இது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கதறாங்க. ஒரு இன்ஜினியரிங் படிக்கக்கூடிய மாணவனுக்கு எதுக்கு கார்பெண்ட் வேலை செய்யறதாவில் போயிட்டு அவங்க கத்துக்கணும், எதுக்கு மெக்கானிக் வேலை செய்யறதாவில் போயிட்டு அவங்க கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பெரிய அறிவுஜீவிகள் மாதிரி வந்து உருட்டுறாங்க. அதாவது ஒரு தொழில் செய்யக்கூடிய இடத்துல போயிட்டு ஒரு தொழிலை இப்படிதான் செய்யறாங்க, இந்த மரம்னா இப்படிதான் இருக்கும், இதை இவ்வளவு கட் பண்ணணும், இதை வந்து இந்த ஆங்கிள் வந்து அடிக்கணும், இந்த மெஷர்மெண்ட் எடுக்கணும், இப்படிதான் டோர் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டு அந்த இடத்துல இருந்து பார்த்து கத்துக்கினா அவனுடைய அறிவு வளருமே தவிர அதனால அவனுடைய படிப்பு ஒன்றும் கெட்டு போகாது. நல்லா புரிஞ்சுக்க, ஒரு படிச்சு ஒரு இன்ஜினியர் ஆயிடுறாரு அப்படின்னா இங்க கத்துக்கிட்டது ஃபியூச்சரில் போயிட்டு அவரு ஒரு கார்பெண்டர் வேலை வாங்குறாருன்னா அந்த இடத்துக்கு அவருக்கு யூஸ் ஆகும். அதே போல தான் ஒரு வண்டியில் என்ன ஃபால்ட் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறது ஃபியூச்சரில் மெக்கானிக்கல் படிக்கக்கூடிய பையனுக்கு அது யூஸ் ஆகும். அதே போன்ற ஒரு விஷயம் தான் இது எல்லாமே. அதை விட்டுட்டு குலக்கல்வி ஆதரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக இவங்க சொல்லக்கூடிய உருட்டுகளை நீங்கள் நம்பாதீங்க. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், தொழிற்கல்விக்கு இந்தியாவில் பெரிய அளவுக்கு இன்ன வரைக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்படலை. வெறும் 5% அளவுக்கு தான் இந்த தொழிற்கல்வி இருக்குது. அதுவே நீங்கள் வெளிநாடுகளில் போயிட்டு பாருங்கள், அமெரிக்கா போன்ற வளர்ந்த வல்லரசு நாடுகள் 50% அளவிற்கு தொழிற்கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாங்க. ஜெர்மனியில 75% அளவுக்கு தொழிற்கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாங்க. பல நாடுகளில் தொழிற்கல்விக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் என்ன படிக்காம டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு ஸ்கூலை விட்டு ஓடி போயிட்டு கார்பெண்டர் வேலைக்கு ஓடி போயிடுறாங்களா, இல்லை பெயிண்ட் வேலைக்கு போயிடுறாங்களா, இல்லை மெக்கானிக்கல் ஷாப்புக்கு ஓடி போயிடுறாங்களா? இது வந்து மிக தவறான ஒரு வாதம். இவங்க சொல்லக்கூடிய இந்த ஒரு உருட்டே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பொய். அடுத்தது நம்ம அடுத்த ஒரு மூன்றாவது உருட்டு என்ன, இவங்களுடைய கதறல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாய்மொழி கல்வி அதாவது மாணவர்கள் ஐந்தாவது படிக்கக்கூடிய வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தாய்மொழிக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கற்றுக்கிறது. அதற்காக ஆங்கிலமே கற்றுக்கிறது இல்லை அப்படின்ட்டுல தாய்மொழிக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து மாணவர்கள் படிக்கிறது. அதனால் தாய்மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுனால அவங்களுக்கு ஈஸியாக படிக்கக்கூடிய அந்த மனப்பான்மை அதிகமாகும். இங்கே வந்து போய் பாருங்கள், இப்போது 3வது 4வது படிக்கக்கூடிய பசங்களுக்கு போயிட்டு இங்கிலீஷை வந்து அவங்களுக்குள்ளே புகுத்தி அவங்க படிக்கக்கூடிய அந்த சூழலையே விட்டு ஓடி போகக்கூடிய தருணத்தில் அவங்க தாய்மொழியில் படிக்கும்போது ஈஸியாக அவங்களுக்கு எல்லா பாடங்களும் புரிஞ்சுப்பாங்க, ஈஸியாக அவங்க கல்வியை அக்செப்ட் பண்ணிப்பாங்க, ஈஸியாக எல்லாத்தையுமே உள்வாங்கிப்பாங்க. ஒரு சயின்ஸை வந்து அவங்க இல்லை மற்ற விஷயங்களை போயிட்டு அவங்க தாய்மொழியில் படிக்கும்போது ஈஸியாக அவங்களுக்கு உள்ளே வந்து ஈஸியாக அவங்களுக்கு புரிஞ்சுப்பாங்க. அதனால தான் இந்த 5வது வரைக்கும் தாய்மொழி கல்வியை வந்து இவங்க கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு புதிய கல்விக் கொள்கையில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு இங்கே இருக்கக்கூடியவங்க பயங்கரமாக கதறாங்க. சரி, அடுத்தது நம்ம வருவோம். நீங்கள் 4வது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிகிரி. இது வரைக்கும் நம்ம டிகிரி படிக்கணும் அப்படின்னா 3 வருஷம் படிக்கணும். 3 வருஷம் படித்து முடித்தாதான் நம்மளுக்கு டிகிரி கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அதை வாங்கிக்கிட்டு நம்ம போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணி வேலைக்கு போகலாம். பட் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிகிரி கோர்ஸ் வந்து 4 வருஷம் படிக்கணும். 4 வருஷம் படிக்கிறோம், இன்கேஸ் அந்த 4 வருஷத்துக்குள்ள குடும்ப கஷ்டமோ இல்லை வேற ஏதோ அவங்களுக்கு அவங்களுடைய பர்சனல் ப்ராப்ளமோ இல்லை ஃபினான்ஷியல் ப்ராப்ளமோ இல்லை அவங்களால ஃபீஸ் கட்ட முடியாமல் அவங்க வந்து காலேஜை விட்டு ஸ்டாப் பண்ணுறான் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டை வந்து இந்த புதிய கல்விக் கொள்கையை வந்து கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1 வருஷம் ஒரு மாணவர் 12வது முடிச்சுட்டு ஒரு காலேஜுக்கு போய் சேர்றாப்புல 1 வருஷம் தான் அவரால் அந்த கல்லூரியில் படிக்க முடியுது, அந்த கோர்ஸில் 1 வருஷம் தான் படிக்க முடியுது. 2வது வந்து அவர் வந்து அங்கேருந்து வெளியில் ஏறி வெளியே வந்துடுறாரு அவருடைய குடும்ப சூழ்நிலை காரணமாக. அப்போ இந்த புதிய கல்விக் கொள்கை வந்து என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1 வருஷம் படித்து முடிக்கக்கூடியவங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட்டை வந்து அவங்களுக்கு கொடுக்கலாம். அதே போல் 2வது 2 வருஷம்
அந்த காலேஜில் வந்து அவங்க படிக்கிறாங்க, அந்த கோர்ஸில் படிக்கிறாங்கன்னா டிப்ளமோ சர்டிஃபிகேட்டை வந்து அவங்களுக்கு கொடுக்கலாம். மூணாவதாக 3 வருஷம் அவங்க கம்ப்ளீட் பண்ணிட்டு அவங்க டிஸ்கண்டினியூ படிக்கிறாங்க அப்படின்னு கேட்டு பண்ணாங்கன்னா மூன்றாவதாக அவங்களுக்கு டிகிரி சர்டிஃபிகேட் கொடுத்துடலாம். சரி, 4 வருஷம் அவங்க கரெக்டாக படித்து முடித்து வெளியே வராங்கன்னா அவங்களுக்கு டிகிரி சர்டிஃபிகேட் மட்டும் இல்லாமல் ரிசர்ச் சர்டிஃபிகேட்டும் கொடுக்குறாங்க. இது மிக முக்கியமாக வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் காலேஜில் படிக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய மாணவர்கள், ஒரு 2-3 மாணவர்கள் பார்த்தீங்கன்னா வந்து வெளியேறிட்டாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு அவங்களுக்கு குடும்ப சூழ்நிலையோ இல்லை வேறு ஏதோ அவங்களுடைய பர்சனல் ப்ராப்ளம்ஸ் காரணமாக ஒரு 6 மாதம் படிக்கிறது இல்லை 1.5 வருஷம் படிக்கிறது. ஏன் 4 செமஸ்டர் எழுதி கூட அடுத்தது லாஸ்ட் இயரில் வந்து வெளியே போயிடுவாங்க. அவங்களால படிக்க முடியாது, ஃபினான்ஷியலாக ஃபீஸ் கட்ட முடியாது. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க இந்த 2 வருஷத்தை வேஸ்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பட் இந்த ஒரு விஷயம் கொண்டு வரப்பட்டதுன்னா அவங்களுக்கான ஒரு சர்டிஃபிகேட் கிடைக்கும் போது அவங்களுக்கு இன்னும் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கப்படும். ஒரு வேலை வாய்ப்பில் ஓ பரவாயில்லப்பா 2 வருஷம் படிச்சிருக்கான், சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கான், அவனுக்கு ஏற்ற வேலையை நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனியும் முன்வருவாங்க. இது பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். இதை வந்து இங்கே இருக்கக்கூடியவங்க இல்லை, நீ 1 வருஷம் வரைக்கும் படிச்சுனா ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறான், 2 வருஷம் படிச்சுனா டிப்ளமோ கொடுக்குறாங்க அப்படின்னா மாணவர்கள் வந்து ஈஸியாக வெளியில் ஓடி போயிடுவாங்க, அவங்க படிக்கவே மாட்டாங்க. 1 வருஷம் படித்து முடிச்சுட்டு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு மாணவர்களுடைய இடைநிற்றல் அதிகமாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உருட்டுறாங்க. பட் அது கிடையவே கிடையாது. அவங்களுடைய அவங்க வெறும் படிக்கணும் அப்படின்னு விருப்பம் தான், கண்டிப்பாக படிப்பாங்க. படிக்கக்கூடிய மாணவர்கள் கண்டிப்பாக படிப்பாங்க. இல்லை நான் ஜாலிக்காக காலேஜ் வந்திருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக 1 வருஷமோ 6 வருஷத்துலேயும் ஓடி போயிடுவான். அது ஒன்றும் பெரிய அளவுக்கு பிரச்சனையங்க உற்பத்தி பண்ண போறதுல. கடைசியா இங்க இருக்கக்கூடிய கூட்டம் பயங்கரமா கத்தி கதறி கூப்பாடு போட்டு பயங்கரமா உருட்டக்கூடிய மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மும்மொழி கொள்கை. அது என்னப்பா மும்மொழி கொள்கை அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க இது வரைக்கும் 2 மொழி இப்போ 2 மொழி கொள்கை தான் இருந்துட்டுருக்கு. மாணவர்கள் தமிழ் இங்கிலீஷ் வந்து படிச்சுட்டு இருக்காங்க. இந்த ஒரு கொள்கை மும்மொழி கொள்கை என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவைப்பட்டால் தமிழ் இங்கிலீஷோடு சேர்ந்து வேணுன்றவங்க, திணிக்கலை வேணுன்றவங்க இன்னொரு மொழி அடிஷ்னலாக கற்றுக்கலாம், இந்தியோ இல்லை வேறு சில மொழிகளையோ நீங்கள் கற்றுக்கலாம் அப்படின்றது தான் இந்த ஒரு கொள்கையை வந்து அனுமதிக்குது. அதுக்கு இங்கே இருக்கக்கூடியவங்க பயங்கரமாக கதறாங்க, ஐயோ 3வதாக ஒரு மொழியை கொண்டு வந்து மாணவர்கள்கிட்ட திணிச்சிட்டா தமிழ் மொழி அழிந்து விடும், அவர்கள் தாய்மொழி அழிந்து விடும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கதறிட்டு இருக்காங்க. ஏன் இப்படி கதறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் உள்ளார்ந்து போயிட்டு யோசிச்சு பாருங்கள். நாங்கள் 50-60 லட்சம் செலவு பண்ணி சிபிஎஸ்சி ஸ்கூல் கட்டி வச்சு 2-3 லட்சம் ஃபீஸை வாங்கி ஹிந்தி கற்றுக் கொடுப்போம், நீங்கள் கம்முன்னு வந்து சும்மாவே எல்லாருக்கும் ஹிந்தி கற்றுக் கொடுப்பீங்களா? இதை எப்படி நாங்கள் ஏற்றுக்கிறது அப்படின்னு தான் இவங்களுடைய மிக முக்கியமான பாயிண்ட். நல்லா பார்த்துக்குங்க, அரசியல்வாதிங்க பெரிய பதவிகளில் இருக்கக்கூடிய உங்களுடைய மாணவர் பசங்களாம் வந்து சிபிஎஸ்சி ஸ்கூலில் சேர்த்தி விட்டு அவங்க மட்டும் ஹிந்தி கற்றுக்கலாம், அப்போ தமிழ் அழியாது. பட் சாதாரண பாமர மக்கள் வந்து பாமர மக்களுடைய பசங்க போயிட்டு கவர்மெண்ட் ஸ்கூலில் காசு கட்டாமல் ஹிந்தி கற்றுக்கிட்டா ஒட்டுமொத்த தமிழ் மொழியும் அழிந்து விடும். இதுதான் இவங்களுடைய மட்டமான ஒரு பொய். அதை இங்கே மக்கள் வந்து நம்பிட்டு இருக்காங்க, தமிழ்மொழி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய பசங்களை மட்டும் எல்லா மொழியும் கற்றுக்க வச்சு உலகம் பூரா இவங்க வியாபாரத்தை பெருக்கிட்டு இருக்காங்க. பட் இங்கே இருக்கக்கூடிய சாதாரண பாமர மக்களை படிக்கவே விடாமல் இவங்களுக்கு கீழே வச்சுக்கிட்டு இருக்கணும் அப்படின்றதான் இவங்களுடைய எண்ணமாக இருந்துட்டுருக்கு. இதை வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு வேணுன்றவங்க போயிட்டு நீங்கள் பார்த்து படித்து இவங்க சொல்கிறது எந்த அளவுக்கு பொய்யா இருக்குது, புதிய கல்விக் கொள்கை அப்படின்றது எந்த அளவுக்கு வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அப்படின்றத போயிட்டு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் ஏதாவது தவறு இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இனியும் இந்த கூட்டத்தை நம்பி ஏமாற வேண்டிய அவசியம் கிடையாது. நன்றி.